என் பேர் ராமசாமிங்க என் பொண்ணோட பேர் தனலட்சுமிங்க என்னுடைய சொந்த ஊர் கார்மடை பக்கத்தில் இருக்கிற சின்னி இது அது எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாண கொடுத்தது வந்து தடாகத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் தடாகத்தில் பண்ணி கொடுத்து ஒரு பதினோரு வருஷம் பக்கமாக ஆகிப்போச்சுங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இதனால் இல்லை அப்புறம் எல்லா டாக்டர்ஸு காமிச்சோம் காம்காம இல்லை ஆனால் காமித்த எல்லா டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் நாட்டு வைத்தியம் பார்த்தோம் அது ஒன்றும் ஒத்து வரல அப்புறம் எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவரும் சொன்னாருங்க இந்த மாதிரி ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்குது ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கையோடு க கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்தில் உங்களுக்கு குழந்தைக்கு உங்கள் பேரும் வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க டாக்டரில் பார்த்து சொன்னப்போ கொஞ்சம் மருந்து மாத்திரையில் சாப்பிட்டு ஒரு ஆறு மாதம் பார்ப்போம் அதுக்குள்ளே கருவானாலும் ஆகலாம் அப்படி இல்லைன்னா கருமூட்டு வச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதன் பேரில் வந்து ஒரு ஆறு மாதம் நாங்கள் அதே மாதிரி தான் மருந்து மருந்து மாத்திரை கொடுத்துட்டுருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படி அப்படி இன்னும் நாளாகி போச்சுன்னு சொல்லி நாளாக கடந்துட்டு போகுதுன்னு சொல்லிங்க சரி கருமுட்டி வச்சுக்கலான்னு சொல்லி டாக்டர் சார் சொன்னாங்க சரி நாங்களே அதே மாதிரி ஒத்துட்டோம் சரி வச்சுக்கலான்னு சொல்லிங்க அப்புறம் நாம பையன் பிள்ளையெல்லாம் கலந்து பேசி சரி கருமுட்டி வச்சுக்கலாம் வந்து டிவிலே விளம்பரத்துலேயே பார்த்தோம் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பற்றி டிவிலே விளம்பரம் பார்த்தோம் ரெண்டாவது எங்களுக்கு தெரிஞ்சவரும் சொன்னார் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பகிமுக்கும் கிடைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை காசு பணம் பார்க்காதையும் எங்கள் அங்கே எனக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதே போல் தான் வந்தோம் வந்து ஒரு வருஷத்தில் எங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு இப்போ நானும் பிள்ளையும் ப பேரும் நல்லா நல்லா இருக்கிறோம் அதே சமயத்தில் அரவிந்தர் சார் டெலிவரி ஆனதுமே ஒரு நாங்கள் தான் எங்கள் கையில் கொடுத்தது ஒரு மகிழ்ச்சி என்ன அளவில்லாத மகிழ்ச்சி ஆகிருச்சுங்க எங்களுக்கு கண்ணிலே பார்க்க முடியாது அளவில்ல கொள்ள யாசு எங்களுக்கு போல ஒரு இறங்குற மாதிரி எங்களுக்கு கொள்ளை ஆசை வந்துருச்சு எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அருவிந்தர் சாருக்கும் சிபி டாக்டருக்கு பெரிய டாக்டர்களுக்கு எங்கள் எனது சார்பிலையும் குடும்பத்தாளர் சார்பிலையும் மனமாக அந்த நன்றியை தெரிவித்து அவருக்கு வாழ்த்து வணங்கி வணங்கி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்